போன வாரம் ரெண்டு விஷயம் நடந்தது, ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று சோகமான ஒரு விஷயம். சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, சேவ் ஜேர்னலிசம், ஸ்டாண்ட் வித் யுனிவர்சிட்டி என்டிஎல் மாதிரியான ஹேஷ்டேக்ல ட்ரெண்ட் ஆகி எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு நம்மளோட சப்போர்ட்டை ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரிவிச்சு. சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, மாரியனோட போர்டு வேலை செய்யல. எப்பவுமே போர்டை பிடிச்சி சப்பிட்டு இருப்பார், இன்னைக்குன்னு பார்த்து போர்டு வேலை செய்யல. அப்படி என்னதாச்சும் அந்த போர்டு இந்த சந்தோஷமான விஷயத்துக்கும் சோகமான விஷயத்துக்கும் நடுவில் ஒரு காமெடி நடந்தது. அது என்னன்னா, நம்மளுடைய தமிழ் ட்ரெஷர், அதாவது தமிழ் ஃபக்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காரு, அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் சேவ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி. நான் வந்துட்டு உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன், என்னடா இவர் வந்து சப்போர்ட்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா, ஹி சப்போர்ட்ஸ் மதன்னா. சேவ் ஜேர்னலிசம் சப்போர்ட் அர்ணவ் கோஸ்வாமி. அந்த வீடியோ ஏன் ஹிலேரியஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த விஷயத்தை ஈஸியாக சொல்லிட முடியாது, ஐ சப்போர்ட் மதனண்ணா அப்படின்னு சொல்லி. தேர் ஷுட் பி அ ஃபோர் பிளே. அந்த ஃபோர் பிளேலாம் வந்து இட் டுக் சம் லைக் 4 to 5 minutes அப்படின்னு நினைக்கிறேன். ஹவு அன்பயாஸ்ட் ஐயம், நான் நேர்மையானவன், எனக்கு எதுவுமே ஆசை கிடையாது, எனக்கு எந்த கட்சி சார்பும் கிடையாது. நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல நினச்சேன், லாக்டவுன் டைமில் எல்லாரும் ஏதோ ஒன்று கற்றுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சுருந்தாங்களே, நான் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக யோகானா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு யோகாசனத்தை நான் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். எவ்ரிபடி ரைஸ் யுவர் ஹேண்ட், இப்படி கை நல்லா இப்படி ரைஸ் பண்ணிக்கோங்க, முதுகு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கால் இருக்கு இல்லையா, அது கால் கீழே உங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல, காலை இப்படி நீட்டிக்கோங்க, தெரியலன்னா பரவாயில்ல, நீட்டிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படியே கை என்ன பண்ணுங்க, முன்னாடி கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, அப்படியே மெதுவாக டிக்கு ரைஸ் பண்ணி அந்த வாய் வச்சு உறிஞ்சுங்க. இந்த ஆசனத்தின் பெயர் வந்து தன்னும்பாசனம். இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்க்கும் சுன்னிக்கும் உடலுக்கும் நல்லது. இதை செய்யும் பட்சத்தில் நீங்கள் யாரையும் சாராமல் வாழ முடியும், தற்சார்பு வாழ்க்கை. ஸோ அதை செஞ்சதுக்கப்புறம் ஐ சப்போர்ட் மதனண்ணா. இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு தெரியல, தேவையில்லாமல் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ யா, அந்த வீடியோ நீங்கள் வேணும் போய் பாருங்கள், லிங்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், தேடி போய் பாருங்கள். யூ கேன் ஹாவ் அ குட் லவ். இந்த மாதிரி ஒரு குவாரண்டைன் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக அந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ரெடிட் ஒன்று இருந்தது இல்லையா ஃப்ளிப் ஃப்ளிப் அப்படின்னு சொல்லி, அது என்னாச்சுன்னே தெரியல, புதைக்கப்பட்ட இடத்துல புல்லு முளைத்திருக்கும், அதை போய் பார்க்கறதா இன்றைய யூஎஸ்ஓ. மாமே மச்சாம் பங்காளி, எல்லாரும் திமுக கைகூலி. மாமே மச்சாம் பங்காளி, எல்லாரும் திமுக கைகூலி. யூ நோ த பிஸ்னஸ், ஐ நோ த கெமிஸ்ட்ரி. இவர் வாழ்ற வெற்றிவேலு, அவர் ஜெஸி பிங்க் மனிதன், கண்ணாடியும் ஆளு, குருபாய் தலையில் ஜெட்டி போட்டுருக்கிறாரு. கடவுளே கண்டாரோலி கடவுளே, வென் யூ ட்ரிம்மிங் யுவர் பியூப்ஸ் அண்ட் யூ கட் யுவர் டிக் பை மிஸ்டேக் ஹேப்பன், அட்மிட் இட், டேக் யுவர் ஃப்ரெண்ட் இஃப் ஹி டசன்ட் ஹேவ் அ டிக். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் மனுஷனோட பேராசை. எவ்வளோதான் ஷார்ட்ன் பண்ணாலும் வந்து நமக்கு பத்தாது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வி வாண்ட் இட் டு பி ஆஸ் ஸ்மூத் அஸ் ஃப்ளோ டைல்ஸ். When you put your earphone into the bag, when you bring it out, it was funny. 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போவுமே அதை மீம்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் கிரெடிட் வர கான்டென்ட் கிரியேட்டர் BDSM டார்ச்சர். ஓகே, இதை வந்து நான் படிக்க போகிறது கிடையாது. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் ஆஸ்பெக்ட். குருபாய் இன் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் எங்கே இருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தேன். என்ன இந்த பெண் தானே அப்படின்னு சொல்லி இப்போ பின்னாடி பார்த்தா, ஹீஸ் ஆன் தி ஃபோட்டோகிராஃப், விக்டரி போஸ் கொடுத்துருக்காரு. குருபாய்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, அந்த ரிவ்யூலாம் பிளான் பண்ணோம்ல, இந்த வாரம் வந்து பழைய படத்தில் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீடியோவில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஷூட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏரியாவில் ஒரு 4 கேஸ்ன்னு சொல்லி ஏரியா வரச்சிட்டாங்க, கண்டெய்ன்மெண்ட் ஜோன் The one creepy guy who starts taking videos once everybody gets drunk. This motherfucker always looked like a guy who started watching porn at age 5. That's me. That's me. Girl uploads a big kalachara kandis thuppatta podunga thodi. Ivanunga romba akkarayila solra maariye irukum. Ana these are the guys who ask for nudes. Thuppatta podunga thodi. Appo na or maraiva paatha thana sexy ah irukum. Sorry podunga idhu theriyumla. எதுவுமே ட்ரெண்டிங்கான டாபிக் எதுவுமே கிடைக்கல. இது வந்த உடனே தே ஸ்டார்டட் சக்கிங் இட் ஃபார் மில்க்.
கிஸ் மை ஆஸ் மங்கி ஜோக்ஸ் ஆன் யூ ஐ மீன் டு தட் ஷிட். வீடியோ போடாமல் அமெரிக்காவில் என்ன பண்ணிகிட்டு இருக்க துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு. நம்ம பாடுறதுக்கு வந்து என்னை போல தான் இருக்கான், நான் கொஞ்சம் மஸ்குலராக இருக்கேன், அது வேணால் அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ டேக் தமிழ் கிளியர் ஆடியோ ஸ்பீக்ஸ் இன் ஹிந்தி ஆர் தெரியுமே தோஸ் பாஸ்டர்ஸ் லைட் டு மீ. நம்ம வந்து அதை சர்ச் வேறு பண்ணியிருப்போம் தமிழ் கிளியர் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போய் பார்த்தா அவங்க வந்து ஹிந்தியில் தெலுங்குல கன்னடத்துலலாம் பேசிட்டுப்பாங்க, புரியாது. சில டைம் இதில் ஒரு சீட்டிங் நடக்கும், லாட்டினாவோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு இந்தியன் தேசி பாபி அப்படின்லாம் போட்டு ஏமாந்து. ஓப்பன் அப் டு மீ டிப்ரெஷன் இஸ் ரியல் மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ பீப்புள் வென் யூ ஓப்பன் அப் கட் பண்ணுறா கட் பண்ணுறா பிளேடு ஓட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 28 நாட்களுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, நம்ம இப்போ தான் ரீசெண்டாக கண்டென்ட் பண்ணோம். ஐ வுட் லைக் டு தேங்க் பாபா யாகா 2049, யூ டிட் அ கிரேட் ஜாப். வென் எவர் அ சோஷியல் இன்ஜஸ்டிஸ் ஹேப்பன் லே ஆன்லைன் வாரியர்ஸ் ஐ ஹவ் சைன் அ பெட்டிஷன், ஸோ நீயும் பண்ணுறா பாடு. இந்த சமயத்தில் இது வேண்டாம் சார், தம்பி எங்கிருந்து வரீங்க சென்னை, டியூட் வாட் த ஃபாக், அதாவது என்ன ஆளுகுன்னே கேட்காம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஏதோ ஊர் பேசுறது இருந்தால் தொடமேல கை வச்சிருப்பான். சென்னைன்னு சொன்ன உடனே வந்து அவங்கள ஒரு மாதிரி கீழ்த்தரமாக நடத்துறது, வேற விதமாக ட்ரீட் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. முன்னாடி எப்படி வந்து ஒரு ரிலீஜியன் சார்ந்து இதை கொண்டு போனாங்கன்னா, இப்போ வந்து அதை சென்னை வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியே இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, இவங்களெல்லாம் வந்து திருத்தவே முடியாது. வில் மூவ் டு த நெக்ஸ்ட் மீம் வென் சம்மன் இஸ் கிரைங் பட் யூ டோன்ட் நோ வாட் டு டு, யூ வாண்ட் வாட்டர் வாட்டர் ஃபார் மை டிக். சீரியஸாக என்னென்னா, நமக்கு பிடிச்சவங்க வந்து சோகமாக இருக்கும்போதோ இல்லை வந்து அழும்போது கோவப்படும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியும், இந்த மாதிரி சில்லியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்போம். தட்ஸ் க்யூட். தமிழன்ஸ் ஒன் அ ஒயிட் பர்சன் மேக்ஸ் அ யூடியூப் வீடியோ அபவுட் தமிழ் ஆர் கோலிவுட். இந்த டேட்ஸ்டின் ஜேபி கோயே மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் வந்து ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க, தமிழ் மூவி ட்ரெய்லர்ஸ் அண்ட் சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதை வந்து ஆஹோன்னு சொல்லி ப்ளோஜா பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுகளுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு வெள்ளக்காரர் நம்மளை பார்த்து பாராட்டுறான் அப்படின்னா நமக்கு ஊம்பி விட்ட மாதிரி, அது எவ்வளோ பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வீடியோஸ்க்கு வந்து போய் எப்படி விழுந்து விழுந்து பார்க்குறது. When you stop masturbating and have sex for the first time, look ma, no hands, 6000 சூரிய வாய்ஸில் படிக்கிறேன், and have sex for the first time with a pumpkin. Am I a joke to Mo Thai Suni? Talk to me if you are depressed. Grabbing booze reduces depression up to 70. அவ்வளோ வேலை இல்லைப்பா, கொஞ்சம் கீழே. We are ending the video with this meme. உங்களுக்கு வந்து மேலும் பல மீம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபாலோ அவர் சப்ரேட் r/flipflip அண்ட் உங்களோட மீம்ஸையும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வர இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக நீங்கள் போட்ட மீம்ஸை படித்து அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுவேன். வரட்டுமா குழந்தைகளே.